ஓம் நமசிவாய குருவாள்க குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா குட்டி சாத்தான் வஷம் செய்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேதசிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கன் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இன்றைய வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்னைக்கு இன்றைய இதில் நிறையா நண்பர்களும் சரி என்னுடைய மாணவர்களும் சரி நிறைய பேர் கேட்குறது என்னென்னா சாமி இந்த மாதிரி குட்டிச்சாதான் எப்படி விஷயம் பண்ணுறது இதற்காக வந்து நான் நிறைய பக்கம் பணம் கொடுத்தேன் ஏமாந்துட்டேன் எதுவுமே வந்து சித்தி இந்த மாதிரி வந்து நாற்பத்தெட்டு நாள் பூஜை பதம் சொன்னாங்க பதினொரு நாள் பூஜை பண்ண சொன்னாங்க தொண்ணூறு நாள் பூஜை பண்ண சொன்னாங்க ஆனால் எதுவுமே நடக்கலை அப்படிங்கிற மாதிரி தான் எல்லோரும் கேட்குறீங்க என்னென்னா நீங்கள் வந்து ஒரு விஷயத்த வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க இப்போ நீங்கள் காசு கொடுத்தா உங்களுக்கு எல்லா புறாக செய்து கொடுத்துருவாங்க அப்படிங்கிறது நீங்கள் எதை வச்சு நம்பி எதன் அடிப்படையில் நம்புறீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல சரிங்களா ஏன்னா நாங்கள்லாம் படித்த காலத்துலலாம் வந்து இந்த மாதிரி வந்து காசு கொடுத்தா கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது சரிங்களா அதாவது ஒரிஜினலாக தொழில் படித்த ஆட்கள் வந்து நீங்கள் ஒரு கோடி ரூபா கொடுத்தாலும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுக்க மாட்டாங்க அதுதான் உண்மை சரிங்களா நீங்கள் காசு கொடுத்து அவங்க கொடுக்குறேன்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா அது எந்த அளவுக்கு இதாக இருக்கும் அப்படிங்கிறது அது நீங்கள் தான் பார்த்துக்கணும் சரிங்களா ஆனால் மேக்ஸிமம் என்னையை வந்து கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் என்னுடைய கருத்து என்னென்னு கேட்டிங்கன்னா நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் தொண்ணூறுங்கிறது இல்லை நூற்றுக்கு தொண்ணூத்தொம்பது சதவீதம் வந்துட்டு இந்த காசுக்கு கொடுக்குறது அப்படிங்கிறது வந்து பொய் தான் சரிங்களா அதை நம்பி இது பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சித்தி ஆகாது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு சில விஷயங்களை வந்து புரிஞ்சுக்கணும் என்னென்னு கேட்டிங்கன்னா அதாவது அந்தந்த தெய்வம் சரி அந்தந்த தேவதையும் சரி அதாவது இருக்க வேண்டிய இடத்துல இருந்துட்டு தான் இருக்குது அது ஏன் நம்மளுடைய கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது அது ஏன் நம்ம அது அதனுடைய விஷயங்களை நம்மளுடைய காதுக்கு வந்து உணர முடியல அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய கண்களுக்கு அந்த போதிய பலன் பலம் கிடையாது அதே மாதிரி நம்மளுடைய காதுக்கு வந்து போதிய ஆற்றல் வந்து கிடையாது இப்போ இங்கே என்ன இது இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்கள் மேலே தான் தவறு இருக்குது சரிங்களா ஏன்னா நாங்கள் படித்த காலத்துலலாம் வந்து தீட்சை கொடுப்பாங்க தீச்சை அப்படின்னு சொன்னால் சும்மா இந்த ஆசீர்வாதம் பண்ணி காலத்தில் உத்துராச்சம் மாலை போடுறது இதெல்லாம் தீட்சை கிடையாது ஒரிஜினல் தீட்சை அப்படிங்கிறது என்னென்னா நம்ம நம்மளை வந்து நம்மளுடைய தேகத்தை வந்து சித்தி பண்ணி விடுறது சரிங்களா அது இந்த மாதிரி நம்ம பேசிகிட்டே போனோம் அப்படின்னு சொன்னோம்னா இது வந்து ரொம்ப பெருகிதான் போகும் அது வந்து முறையாக படித்த ஆட்களுக்கு தெரியும் இது எப்படி போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா முதல் சித்தியே வந்துட்டு நம்மளுடைய தேகத்தை சித்தி பண்ணுறது தான் நம்மளுடைய தேகம் சித்தியானால் மட்டும்தான் அடுத்தடுத்த சித்துக்கள் எல்லாமே பூராமே நம்மளுடைய கைவல்யம் ஆகும் சரிங்களா அது சரி அது அது ஒரு டாபிக் சரிங்களா அது விட்டுருவோம் சரி இப்போது இது வந்து நிறைய பேர் கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி வந்துட்டு இது எப்படி என்ன விஷயம் அப்படிங்கிறது கேட்குறீங்க இதனுடைய முறைகள் மட்டும் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இது எப்படி சித்தி பண்ணுறது என்ன ஏதுங்கிறது மட்டும் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் சரிங்களா இது சித்தி பண்ணுறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் அமாவாசை முடிஞ்சு முதல்ல வரக்கூடிய மூன்றாம் வரை அன்னைக்கு மூன்றாம் வரை அன்றைக்கி தான் நீங்கள் இந்த பூஜையை வந்து ஆரம்பிக்கணும் நீங்கள் இந்த பூஜை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பதினோரு நாள் சாரி இந்த பூஜை வந்து பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் வந்து பூஜை வர்ற மாதிரி இருக்கும் அதான் அமாவாசை முடிஞ்சு முதல்ல வரக்கூடிய மூன்றாம் வரை நாளனைக்கு பூஜையை ஆரம்பித்து பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் வந்து இந்த பூஜை செய்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு முன்னாடியே வந்து அமாவாசை நாளனைக்கு நீங்கள் என்ன வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சிசு மரம் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க சரிங்களா சிசு மரம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நீங்களும் கேள்விப்படுத்தி அந்த சிசு மரத்தினுடைய வடக்கு இருக்கக்கூடிய கிளை சரிங்களா நல்ல ஓரளவுக்கு நல்லா பெரிய அளவில் இருக்கக்கூடிய கிளையாக வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா கரிமல் காப்பு கட்டி தூபதீபங்களாக கொடுத்து அதனுடைய சாவத்தை போக்கி வடக்கு கிளையை மட்டும் ஊழக ஆயுதங்கள் பயன்படுத்தாமல் ஓரளவுக்கு பெரிய கிளையாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கணும் எடுத்துகிட்டு வந்து வச்சு அதை முறையாக வந்துட்டு சுத்தி பண்ணிக்கணும் சரிங்களா சுத்தி பண்ணி அதில் வந்து நீங்கள் வந்து பாவை செய்து வச்சுக்கணும் பாவை செய்து பத்திரமாக வச்சுக்கிட்டு அதை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த அமாவாசை அன்னைக்கு பாவசு இல்லை புற இதெல்லாம் பண்ணி சாபனை விபத்தெலாம் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அதில் நீங்கள் பாவை பண்ணி வச்சுக்கிட்டு அதையே வந்து இந்த மூன்றாம் வரை நாள் வரைக்கும் சரிங்களா ஒரு பெரிய அளவிலான மண் சட்டியில் வந்து உள்ளுக்குள்ளே வந்து எலும்புச்சம்பளம் சாறு விட்டு ஒரு மூணு நாள் வந்துட்டு அதில் வந்துட்டு நீங்கள் ஃபுல்லாக வந்துட்டு ஊற வச்சிடணும் சரிங்களா ஊற வச்சு அந்த மூன்றாம் வரை நாள் அன்னைக்கு இரவு நேரத்தில் என்ன வரணும் அப்படின்னு சொல்லிக்கிங்க இந்த பூஜை வந்து முழுக்க முழுக்க இரவு நேரத்தில் தான் பண்ணணும் எங்கே வரணும்னு கேட்டிங்கன்னா ஆற்றங்கரை ஓரமாக தான் நீங்கள் அமர்ந்து பண்ணணும் சரிங்களா ஆற்றங்கரை உரமாக என்ன வரும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் முதல்ல வந்து அந்த இடத்துல நான் வந்து நல்லா வாசனை திறவங்கள்லாம் வந்து தெளிச்சு விட்டுக்கணும் வாசனை திறவங்கள் தெளித்து விட்டுக்கிட்டு முறையாக வந்து பச்சரிசி மாவுனால் வந்து என்ன வரணும்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்கேன் அந்த எந்திரத்தை வந்துட்டு நீங்கள் அந்த இடத்துல வந்துட்டு வரைஞ்சிக்கிறீங்க வரைஞ்சிக்கிட்டு அந்த சக்கரத்தினுடைய ஆறு திசைகளுக்கும் வந்து சின்ன சின்ன குடுவையில் சரிங்களா மண் குடுவையில் சின்ன சின்ன அளவில் குடுவையில் வெள்ளாட்டினுடைய ரத்தம் வைக்கணும் வெள்ளாட்டினுடைய ரத்தம் வந்து அது சாதாரணமாக கஷ்டப்பாடையில் கேட்டாலே கிடைக்கும் வெள்ளாட்டினுடைய ரத்தத்தை வச்சுட்டு அதுக்கு நடுவில் வந்து நீங்கள் இந்த பாவை செய்து வச்சுருக்கீங்களே அந்த பாவை வந்து நீங்கள் நீங்கள் மேலே தலைவாலை இலவரித்து அதுக்கு மேலே கல்லுப்பு அதுக்கு மேலே நவதானியங்களெலாம் கொட்டி அதுக்கு மேலே நீங்கள் இந்த பாவை வந்து வச்சிடணும் இந்த பாவை பாவையை வச்சுட்டு நீங்கள் அதுக்கு வந்து முறையாக வந்துட்டு படையிலெல்லாம் போட்டுடணும் அதுக்குண்டான படையிலெல்லாம் போட்டுவிட்டு இழுப்பெண்ண தீபம் வந்து ஏற்றிக்கணும் சரிங்களா இழுப்பெண்ணெய்ன தீபம் அதே மாதிரி வந்து ஆறு தீபம் ஏற்றிக்கணும் அந்த எந்திரத்தை சுற்றி ஆறு தீபம் சரிங்களா ஆறு மூளைகளுக்கு ஒவ்வொரு தீபம் அப்படிங்கிற மாதிரி ஆறு தீபம் ஏற்றிக்கிட்டு முறையாக வந்து அதற்கு எதிரை வந்து கருப்பு வர்ணா பட்டு துணியை விருந்து விரித்து அதுக்கு மேலே நீங்கள் அமர்ந்து நீங்கள் முறையாக வந்துட்டு மந்திர உச்சாரங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் எத்தனை அதுக்கான மந்திரம் நான் கொடுத்துருக்குறேன் அந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தி எட்டு ரூபா உச்சரிக்கணும் சரிங்களா ஆயிரத்தி எட்டு ரூபா உச்சரிக்கணும் இந்த மாதிரி வந்து மூன்றாம் வரை நாலுக்கு ஆரம்பித்து நீங்கள் அந்த இது வரைக்கும் பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் வந்து பூஜை செய்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் பூஜையை ஆரம்பித்த ஒரு நாள் ரெண்டு நாள்லேயே வந்து அந்த பாவை நீங்கள் வச்சுருக்கீங்க இல்லையா அந்த பாவையை வந்துட்டு மெதுவாக வந்து ஆடுறது உங்களுக்கு நல்லாவே வந்து உணர முடியும் அந்த குட்டி குற்றச்சாத்தனோடைய சத்தம் அது உள்ளுக்குள்ளே வர்றது எல்லாமே பூராமே வந்து உங்களால் வந்துட்டு அனுபவபூர்வமாக வந்துட்டு உணர முடியும் நீங்கள் அது குட்டி குற்றச்சாத்தனை வந்து முறையாக உள்ளே வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த பாவை வந்து எந்திரிச்சு நின்றுடும் சரிங்களா அந்த பாவை எந்திரிச்சு நின்றுச்சு அப்படின்னு சொன்னாலே குட்டி சாத்தனை வந்து அந்த பாவையில் வந்து இறங்கிடுச்சு அப்படிங்கிறது அர்த்தம் நீங்கள் உடனே வந்துட்டு அந்த பூஜை நிப்பாட்டிடக்கூடாது அது வந்து உங்கள் கூட பேச ஆரம்பிக்கும் சரிங்களா அதனால் வந்து அந்த பௌர்ணமி வரைக்கும் தினமே வந்துட்டு மாதிரி என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு நேரம் இப்போது இரவு பன்னெண்டு மணிக்கு பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த முறையாக வந்து அந்த பௌர்ணமி வரைக்குமே இரவு பன்னெண்டு மணிக்கு தான் நீங்கள் கரெக்டாக அந்த பூஜையை ஆரம்பிச்சிடணும் மாதிரி இந்த பூஜை செய்கிறதுக்கு முன்னாடி என்ன வேணுன்னு கே அங்கே இருக்கக்கூடிய தெய்வ தேவதைகளுக்கும் முறையாக சின்னதாக ஒரு படையில ஒன்று வச்சிடணும் படையில ஒன்று வச்சு அதாவது வந்து வெள்ளாட்டு ரத்தத்தினால் ஒரு அஞ்சு உருண்டை புழுங்குழச்சி சோறு நீங்களாக வந்துட்டு செஞ்சு அஞ்சு உருண்டை சாப்பாடு செஞ்சு முறையாக வந்து சங்கல்பம் வச்சு இந்த மாதிரி வந்து நான் இந்த பூஜை செய்ய போகிறேன் இதுக்கு வந்து எந்த ஒரு இடையிலும் வரக்கூடாது குட்டிசாதன் வந்து மிக விரைவில் எனக்கு சித்தியாகிடணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் முறையாக சங்கல்பம் வைத்து அந்த அஞ்சு உருண்டை சாப்பாட்டே எடுத்து ஆகாயத்தை நோக்கி மேலே தூக்கி எரிஞ்சிடும்னா அண்ணாந்து மட்டும் பார்த்துடக்கூடாது இந்த மாதிரி தினமும் நீங்கள் வந்து பண்ணணும் சரிங்களா ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய தெய்வ தேவதைகள் அனுமதி கொடுத்தால் மட்டும்தான் இந்த குட்டி சாத்தன் உள்ளே வரும் அதுக்காக தான் சொல்ல வரது சரிங்களா அந்த மாதிரி நீங்கள் செய்துட்டு மந்திர உச்சாரணம் கொடுக்க ஆரம்பிக்கணும் இந்த மாதிரி வந்து பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் மந்திர உச்சாரணம் பண்ண பண்ண என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அந்த குட்டி சாத்தன் பொம்மை எந்திரிச்சு நிற்கும் அடுத்து வந்து உங்களோட பேச ஆரம்பிக்கும் அவர் இதை வச்சு வந்து அநேக வேலைகள் செய்யலாம் சரிங்களா அதாவது வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா அஷ்டகர்ம வேலைகள்லேருந்து ஜாலத்துலேருந்து இன்னும் பற்பல வேலைகள் வந்து இதை வச்சு செய்யலாம் அதெல்லாம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் நான் எப்பவுமே சொல்லியிருக்கிறேன் இந்த மாதிரியான பூஜைகள் வெளியே போய் செய்கிறப்போ உங்களுக்கு தக்கனை பாதுகாப்பு வேணும் அதனால் இதற்கான தக்கனை குருமார்கள்ட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் இதற்கான நல்ல பலன் கிடைக்கும் சரி நண்பர்களே ஏன்னா ஒரு சிலர் வந்துட்டு இந்த ஆர்வக்கூடாதுல வந்துட்டு அறவுறையாக பண்ணிட்டு மாட்டிகிட்டு முழிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அதனால தான் சொல்ல வர்றது இதற்கான தக்கண குருமார்கிட்ட ஆலோசனை பண்ணிட்டு செஞ்சு பலன் அடைஞ்சு பாருங்க தேவையில்லாமல் அங்கங்கே கா சூடு ஏமாந்துறாதீங்க அதுக்காக தான் நான் இந்த பதிவை நான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கிறேன் சில சரி நன்றி மீண்டும் வேற ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்முடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாய் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நம சிவாய வாழ்க குருவே துணை